ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஃப்ரிட்ஜை தொடச்சிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு தொடச்சிட்டே இருக்காங்க. அது எப்படி திறப்பாங்கன்னு உங்களுக்கு ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அவங்களே ஒரு வாட்டி சொல்லி காட்டியிருக்காங்க. வேர்த்து விறுவிறுத்து எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க, ஃப்ரிட்ஜை தொடக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜு புது செட்டாக பாக்ஸ் வாங்கின கதையை உங்கள்கிட்ட சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கூலிங் ஆகலை, புகை வருது. புகை வருதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். புகை வருதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக செட்டாப் பாக்ஸை மட்டும் ரிப்பேர் பண்ணாமல் புது செட்டாப் பாக்ஸ் வாங்கி, அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு இந்த ஸ்டாண்டு. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அந்த செட்டாப் பாக்ஸை வந்து புதுசு தான் வேணும் அப்படின்ட்டு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாண்டு. இதெல்லாம் சேர்த்து பாருங்கள், இந்த ஸ்டாண்டு வந்து ரோலர் ஸ்டாண்டு. பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்லாம் வேணாம், புது மாடலாக நியூ ட்ரெண்டிங்காக ரோலர் ஸ்டாண்டு தான் வேணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா டாட முடித்து எங்கள் அம்மா இந்த ஸ்டாண்டை வாங்கினாங்க. பாருங்கள், அந்த புது செட்டாப் பாக்ஸை கூட நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்வை வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு இடத்துல பொன்னாடை போத்துனாங்க, அதை வந்து எங்கள் அம்மா இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்கு பொன்னாடை போற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜ் துடைக்கிற துணி, இன்றைக்கி தான் மாற்றிட்டாங்க அந்த துணியை. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புது ஷெட்டாப் பாக்ஸு. இதை தான் அடம்பிடிச்சு வாங்கினாங்க எங்கள் அம்மா, புதுசு தான் வேணும்னு. இப்போ வாங்க எங்கள் அம்மாட்ட இந்த ரோலர் ஸ்டாண்டால் என்ன பெனிஃபிட்னு கேட்போம் எங்கள் அம்மாட்ட. அம்மா, இந்த ரோலர் ஸ்டாண்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இந்த ரோலர் ஸ்டாண்டால் என்ன பெனிஃபிட்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருந்த வேர்த்து ஓடிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தோமா, அது வந்து உடஞ்சி போய் டைல்ஸ் வச்சுருந்தேன். இது வந்து பாரு, இந்த தண்ணிக்கலாம், இப்படி தண்ணிக்கலாம். அதான் அந்த பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு தான் சொல்லணும். எந்த பட்டனை? அதை ஓப்பன் பண்ணுங்க, உருளும் இப்போ. சூப்பர், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா தள்ளிட்டு ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. எங்கே? இப்போ தான் ஓப்பன் பண்ணீங்க நீங்கள். ஆமாம், இந்த சூப்பராக சைனிங் போகும் பாட்டை இப்படி தள்ளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரிட்ஜு தூக்கிட்டு போக தேவையில்லை எங்கே நகர்த்தினாலும். இப்போ வந்து நீங்கள் ஸ்பாட்டு, அந்த ஸ்பாட்டில் தான் கன்ஃபார்மாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பிளேஸ்க்கு மாற்றினா இதை இது பண்ணிக்கலாம், மேலே தூக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தான் இது வாங்கினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.